மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS. மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS. மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. இப்போ சினிமா துறையில எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஆள் இல்ல அப்படின்னு. இல்ல, எல்லாரும் நினைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்க இருந்து ஏதாவது உதவிகள் உங்களுக்கு வந்ததா? நான் கேட்கல, கையெழுந்து கேட்டிருந்தா செய்வாங்க. நான் கேட்கல. மயில்சாமி தான் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. சத்யராஜர், பி வாசர், சரத்குமார் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து சின்ன தொகை கொடுத்து விட்டு நாங்கள் போன முறை உடம்பு முடியா இருக்கு. நான் கேட்க இல்லை, ஆனால் கேட்டால் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அவ மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்து வருவாங்க. எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சா குழந்தைங்க, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாக வளர்த்து விடுறதுக்குள்ளே முடியாமல் போச்சுன்னா கவலை. கடவுள் இருக்கான், விட மாட்டான். மாதமாக செல் பண்ணேன். அப்புறம் அந்த ஷூட்டிங்கில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் போடுறேன் அப்படின்னே இப்போ சொன்ன உள்ளத்தை அப்படியே உடைச்சிது. பணம் வேண்டாம் பிரதர், எனக்கு இப்போ ஷூட்டிங் வந்துருச்சு, அது வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ பணம் ஆசை இல்லாத ஒரு நல்ல ஒரு மனுஷன். கிட்னி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார், அதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறது? அரேஞ்ச்மெண்ட்ஸுக்குமா? ஃபேமிலி என்ன சொல்லிட்டு ஓ பாசிட்டிவ், அந்த கிட்னி தேவைப்படுது. நல்லா இருக்கேன், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது சார். என்னால வந்து உங்களை பற்றின செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களை கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டதாகவும் ஐசியில் அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் இப்போ எப்படி இருக்கீங்க சார், உடம்பு எப்படி இருக்கு? நான் வந்து மூச்சுத்திணறல்னு தான் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே வந்து 10 நாள் ஓமந்தூரில் இருந்து போனேன். அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங் போயிட்டேன். ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, ரெஸ்ட் எடுக்க முடியல. கமிட் ஆயினெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதில் பழையபடி திருச்சியிலேருந்து வரைக்கும் மயங்கி விழுந்துட்டேன். எஸ்ஆர்எம்ல கொண்டு வச்சாங்க ரெண்டு நாள். நான் அதான் ஓமந்தூர் கொண்டு போங்கன்ட்டேன். எஸ்ஆர்எம் என்னால் தாங்க முடியாது. ரெண்டு நாள் முடியாது, என்னால் முடியாது. நான் அந்தளவுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன்னு அதில் கொண்டு போங்கன்ற ஓமந்தூர். ஏன்னா ஓமந்தூரில் நல்லா பார்த்துக்குறாங்க. கவர்மெண்டில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து நான் நினச்சி கூட பார்க்கல. எந்த செலவில்லை, நல்ல கவனிப்பு, நல்லா இருக்குது. இங்கே வந்தாலே உயிர் பாதுகாப்பு. ஜெயலட்சுமி மேடம் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்குறாங்க. அடுத்து ஆனந்தகுமார் சீஃப் டாக்டர், இவங்க வந்து முடிஞ்சளவு என்ன காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நண்பர் ரோபின், அவர் நான் கிட்னி ஏற்பாடு பண்ணுறேன்ற இதை விட இன்னும் ஸ்டாலினை ஏற்றமானு கொடுத்துருக்கேன். அப்போ சார் உங்கள் ஒய்ஃப் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னாங்க, அவங்க எப்படி சார் சமாளிக்கிறாங்க? உங்களை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் யார் இருக்காங்க சார்? மாற்றுத்திறனா லைட்டாக கால் இதோடைய நல்லா பார்த்துக்குவாள். எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அவ மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்து வருவாங்க. எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சா குழந்தைங்க, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாக வளர்த்து விடுறதுக்குள்ளே முடியாமல் போச்சுன்னா கவலை. கடவுள் இருக்கான், விட மாட்டான். பசங்க என்ன சார் பண்ணுறாங்க? பொண்ணு 12th படிக்கிறாம்மா, பையன் 10th படிக்கிறான். சரி, இப்போ நீங்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததா சொன்னாங்க, அங்கேருந்து இப்போ நீங்கள் GH மாறி இருக்கீங்க. இப்போ சினிமா துறையில எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஆள் இல்ல அப்படின்னு? இல்ல, எல்லாரும் நினைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்க இருந்து ஏதாவது உதவிகள் உங்களுக்கு வந்ததா? நான் கேட்கல, கையெழுந்து கேட்டிருந்தா செய்வாங்க. நான் கேட்கல. மயில்சாமி தான் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. சத்யராஜர், பி வாசர், சரத்குமார் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து சின்ன தொகை கொடுத்து விட்டு நாங்க போன முறை உடம்பு முடியா இருக்கு. நான் கேட்கல, ஆனா கேட்டா செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, முடியல. உண்மையை சொல்ல போனோன்னா உங்களை பார்த்துக்கிறது கூட இப்போ கூட வந்து குடும்பத்தார் இல்லாமல் அடுத்தவங்க எனக்கு சொன்ன பந்தவங்களாம் ஸ்லோன் வைப்ரு ஆளுலாம் பெங்களூரு, இங்கே பக்கத்தில் யார் இல்லை. அக்கா தான், ஒரு அக்கா கூட இருக்காங்க வயசானவங்க. இல்லை, இந்த நிலைமையில் வந்து உதவி கேட்டால் உதவி செய்கிறதுக்கு இருந்துமே உதவி கேட்காததுக்கு காரணம் எனக்கு. நான் அப்படியே அந்த நாள்லேருந்தே யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன். என்னால் முடிஞ்ச 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதனால் நான் கேட்க விரும்பவில்லை. இப்போ வந்து கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல முடியாது, சூழ்நிலை அப்படி ஆச்சு. சரி, இப்போ கடைசி எத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க? இன்னும் எத்தனை லைனில் வெயிட்லிங்க? 240 படம் நடிச்சிருக்கேன். 15 படம் இப்போ நடிச்சு பாதியில் இன்றைக்கி எல்லாம் முடிச்சு கொடுக்கணும். கோயில் கச்சேரியில் பண்ணுறேன். ஒரு 10 கச்சேரி புக்கிங்கில் இருக்குது. இதெல்லாம் கமிட் ஆகணும், எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல. சார், நீங்கள் பெரிய பெரிய காமெடி நடிகர்கள் கூட நடிச்சிருக்கீங்க, அவங்க ஏதாவது உதவி செஞ்சாங்களா சார்? அதான் நான் சொல்லுறேன், நான் வந்து முடியாமல் இருக்குன்னு
மீடியா மூலம்தான் தெரிய வந்திருக்கு வந்திருக்காங்க அவங்க. நான் இதுவரையும் கையேந்து யாரையும் கேட்கல. கேட்டால் தானே செய்வாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும். நான் கேட்க இல்லையே. நேற்றுலேருந்து இந்த செய்தி வந்து பரவிட்டு இருக்கு, உங்களுக்கு உடம்பு சரி? இப்போ கேட்குறாங்க நண்பர்கள், நான் என்ன செய்யணும் என்ன வேணும். கேட்குறவங்க செய்யணும்னு நான் வேணான்னு சொல்லலையே. சார், இப்போ எங்கள் சேனல்ல இருந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை என்ன என்ன சார் சொல்லுவீங்க? கோரிக்கை எனக்கு கிட்னி மாற்றி என்னை மனசன் ஆக்கி விட்டாலே போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை. வேற ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா சார் உங்களுக்கு? இல்லைம்மா, வேற ஒன்றும். அன்பு நண்பர் போண்டா மணி அவங்க, லாஸ்ட் அந்த கொரோனா டைமில் எனக்கு தகவல் வந்தது ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்க சொல்லலை, இப்போ நண்பர் சந்தியாக் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கோயம்புத்தூர் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சேட்டர் டெஸ்ட் வச்சுருக்கேன் ஏசு சமாதம் அப்படின்ட்டு மாதம் மாதம் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் அந்த ஷூட்டிங்கில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் போடுறேன் அப்படின்னேன். அப்போ சொன்னது உள்ளத்தை அப்படியே உடைச்சிது. பணம் வேண்டாம் பிரதர், எனக்கு இப்போ ஷூட்டிங் வந்துருச்சு, அது வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ பணம் ஆசை இல்லாத ஒரு நல்ல ஒரு மனுஷன் பையன் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரே பண்ணணும், மறுபடியும் எந்திரிச்சு வந்துடுவார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்னி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார், அதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் இப்போ பார்க்கணுன்னா கிட்னிக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்குமா ஃபேமிலி என்ன என்ன பாசிட்டிவ் என்ன சொல்லிட்டு ஓ பாசிட்டிவ் அந்த கிட்னி தேவைப்படுது. அதாவது சட்டப்படி என்னவோ ஏற்பாடு பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது, அது பண்ணிடலாம். நம்ம ஓ பாசிட்டிவ் தேவாமலை. வணக்கம், நான் நடிகர் பெஞ்சமின். அன்பு அண்ணன் நகைச்சுவை நடிகர் திரு போண்டாமணி அவர்களுக்கு இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டது. அவர் சென்னை ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு. தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது மேல் சிகிச்சைக்கு உதவும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க. நாடு கடந்து நாடு வந்து இலங்கையிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்து இன்னைக்கு ஒரு சினிமா நடிகராகி எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு கல்யாணமும் பண்ணி ரெண்டு குழந்தைங்களை பெற்று அதுகளை படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கிறாரு. தயவுசெய்த நண்பர்களே, அவரை காப்பாத்துங்க. உங்களால் முடிஞ்ச அரசியல் தலைவர்களிடமோ இல்லாது மற்ற நண்பர்களிடமோ சொல்லி அண்ணன் போண்டாமணி அவர்களை காப்பாற்றும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனாதையாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். அனாதையாக போகக்கூடாது, குழந்தைகளை விட்டுட்டு. நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும். தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை. Thank you.